கரியதன் உரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் பேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நிறைய பேர் அப்பா அப்பா பாப்பா, நேற்று சாயந்தரம் பார்த்துட்டோம்னா அறிமுக வகுப்புல நிறைய பேர் கலந்துக்கிட்டா, நிறைய பேருக்கு ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை நம்ம இலவசமாக அவளுக்குண்டான பலாபலன்கள் நம்ம சொல்லிண்டோம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நிறையா பேர் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணியிருந்தா, இந்த சாஸ்திர சம்பிரதாயம் இந்த முறைகளை படிக்கிறதுக்கு எவ்வளோ விருப்பப்படுறது. இதை பார்க்கும்போது இன்னும் நம்ம நிறைய ஆன்மீக தகவலில் சொன்னோம், இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிற உத்வேகம் நம்மளுக்குள்ளே தோன்றி வர்றது. அதேமாதிரி சார், நிறையா பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. சரி, இன்னைக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கேள்வி, அதாவது ஆன்மீக கேள்வி, நேற்றுக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதாவது தென் கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை, அக்னி மூளை, இந்த அக்னி மூளையில் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒருவேளை நீளமான வீடாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அக்னி மூளையில் கிச்சனுக்கு பக்கத்துலேயே சுவாமியை வச்சுக்கலாம், அதாவது சுவாமியை அறைய வச்சுக்கலாம். அந்த சுவாமியை அறைய பார்த்துட்டேன்னா அதாவது கதவு சாத்தினாப்புல இருக்கணும்னு சொல்லுவான். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அக்னி மூளையில் கிச்சன் வர்றது ரொம்ப விசேஷம், அதாவது சமையல் அறை வர்றது ரொம்ப விசேஷம். அந்த இடத்துல அன்னபூர்ணேஸ்வரி படம் வச்சுக்கலாம். எப்பவுமே சமையல் அறையில் பார்த்துட்டேன்னா அன்னபூர்ணி அம்பாளுடைய படம் வச்சுட்டு அதுக்கு ஒரு தீபம் ஏற்றிண்டு, அம்பாளுக்கு ஒரு தீபம் ஏற்றிண்டு, கிழக்கு வடக்கை பார்த்து தீபம் ஏற்றிண்டு, நம்ம படி அரிசி படி இருக்கு இல்லையா, அரிசி படியில் அன்னபூர்ணி அம்பாளை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். அதே மாதிரி சமையல் கட்டில், அதாவது நம்ம சமையல் அறையில் வந்து மகாலட்சுமி குடியிருப்பான்னு பேர், அதனால் அந்த இடத்துல பார்த்துட்டேன்னா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படாது. அதே மாதிரி கோவப்பட்டு பேசப்படாது, யாரையும் திட்டப்படாது அப்படின்னு சொல்லுவாள். உதாரணத்துக்கு நீங்கள் மன சங்கடப்பட்டு, நிறையா பெண்கள் பார்த்துட்டோம்னா சமையல் பண்ணிட்டே கோவப்பட்டு பேசுவா இல்லையா, என்றைக்குமே பஞ்சபூதங்களுக்கு சக்தி ஜாஸ்தி, நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம் இல்லையா. ஆக நீங்கள் அந்த பஞ்சபூதங்களில் அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா நிறைய சுற்றி நீர் இருக்கும். அதே மாதிரி நெருப்பு, நெருப்பு அக்னி தேவன் நீங்கள் சமையல் பண்ணும்போது அந்த இடத்துல நெருப்பு இருக்குது. அது மாதிரி ஆகாச தத்துவம் அந்த இடத்துல நடந்திருக்கு, காற்று இருக்குது, பூமியில் நின்றுருக்கு. ஸோ இது எப்போவுமே 24 மணி நேரம் இருந்தாலும் பிரத்யேகமாக அந்த மூளைக்கு அந்த சக்தி ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல அக்னி பகவான் முன்னாடி நம்ம யாரையாவது மன சங்கடமாக பேசுறது, திட்டுறது, அதை தயவு செய்து வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயமாக யோசிங்க. சமையல் பண்ணும்போது நல்ல விஷயமாக சிந்திச்சிடணும்னா இன்னும் ஆரோக்கியம் பெருகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்போ அந்த இடத்துக்கு அந்த மூளைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. நிறையா பேர் நம்ம சொல்கிறது உண்டு இல்லையா, அதாவது பெண்கள் சொன்னால் அது அப்படியே பழிக்கிறது, ஆண்கள் சொன்னால் அது அப்படியே பழிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. சில அந்த இடத்துக்கும் அந்த சக்தி என்பது யதார்த்தமாக இருக்குது. அப்போது தென்கிழக்குன்னு சொல்லக்கூடிய மூளை வந்து அக்னி மூளை அப்படின்னு பேர். சரி, இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எந்த மூளையில் வந்து எந்த கார்னரில் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம வந்து சுவாமி ரூம் வைப்போம், அதாவது எந்த கார்னர்னு சொல்லிட்டேன், யதார்த்தமாக வீட்டினுடைய மத்திய பாகம், பிரம்ம பாகம்லேயும் வைப்பா, எந்த கார்னரில் வைப்பா, அந்த இடத்துக்குண்டான அந்த மூளைக்குண்டான பெயர்கள் என்ன, இதைத்தான் இன்றைக்கி ஆன்மீக கேள்வி, வாஸ்து ரீதியான கேள்வி. உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நான் டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி பார்ப்போம். ஒரு ஊரில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சில விஷயங்கள், மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பார், எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறத இருந்துகிட்டு இருக்கும். அப்போது அந்த ஊரில் வரவாள்லாம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட போவா வருவா, அதே மாதிரி அவர்கிட்ட நமஸ்காரம் வாங்குவா, எல்லாம் சரி. ஒரு நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், எங்கிருந்தோ வந்த செய்தி, என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா, உங்கள் சிஷ்யர் அவர் வந்து தண்ணி மேலே நடக்கிறார் அப்படின்னு சொன்னார். என்னது, ஏன் சிஷ்யனா தண்ணி மேலே நடக்கிறானா, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியமாக. உடனே அவர், சரி எங்கே அவர் தண்ணி மேல் நடக்கிறத காமிங்கன்னு, தண்ணி மேல் நடக்கிறத காமிச்சிருக்கா, என்னப்பா அது ஆச்சரியமாக இருக்குது, சரி நான் அவரை சந்திக்கணுமேனு சொல்லிட்டு அந்த நபர் வந்து அவரை சந்திக்கிறாராம். அப்போ சந்திக்கும்போது, என்னப்பா நீ என்னோடய சிஷியரா, ஆமாம் சுவாமி, நான் வந்து நீங்கள் உங்களை மானசீகமாக குருவாக எடுத்துட்டேன், ஒரு சமயம் நீங்கள் வந்து உபதேசம் பண்ணும்போது பக்தி உபதேசத்தை கேட்டு அதில் நீங்கள் சொன்ன மந்திரத்தை தினம் தினம் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு இந்த அற்புதமான ஆற்றல் கிடச்சிது,
அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கதவை சாத்தின்னு தயவு செய்து சொல்லுப்பா என்ன உண்மையை சொல்லு நீ அப்படின்னு சொன்னாராம். இல்லை உண்மையாகவே எனக்குள்ளே இந்த மாதிரி ஆற்றல் இருந்தது. அப்போ சொன்னாராம், நான் அப்படி தண்ணி மலை நடக்கிறதுக்கு உண்டான மந்திரமெல்லாம் சொல்லலை, யதார்த்தமாக தான் எல்லாத்துக்கும் நான் சொல்லின்னு இருக்கேன், நீ என்ன சத்தியமாக உண்மையை சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபர் சொன்னாராம், நீங்கள் என்ன மந்திரம் சொன்னீங்க என்ன பண்ணீங்க எனக்கு சத்தியமாக தெரியாது, ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நான் உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய பக்தி 100,000,000,000% உண்மை, உங்களை மானசீகமாக நான் குருவாக எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் யதார்த்தமாக எனக்குள்ளே நிறையா சித்துகள் வருது, எனக்குள்ளே நிறையா விஷயங்கள் ஏற்படுறது, என் மனசில் முந்தி மாதிரி இல்லாமல் ஒரு பியூரிட்டி வந்துடுது, இது என்னால் உணர முடியுது, இதை உங்ககிட்ட நான் சொல்லி கொடுக்குறேன், இதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன், இதுதான் உண்மை வேறு எந்த ரீசனும் கிடையாதுன்னு சொன்னாராம். டக்குன்னு அப்போ அவருக்கு ஒரு விஷயம் வந்தது, ஆஹா நம்ம நிறையா கதை புராணங்கள் விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்கிறோம், இது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஒருத்தருக்கு, அப்போ அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னா நம்மவும் அதை பயன்படுத்தினோம்னா இன்னும் எத்தனை 100,000,000% பேர்கள் இது மாறுவா, எத்தனை 100% பேர் இன்னும் அது மாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாராம். அப்போ இந்த உலகத்தில் பிரதானமான விஷயம் என்னென்னா நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. ஒரு விஷயத்தில் தீராத நம்பிக்கை வச்சோம்னா நிச்சயம் நம்ம ஜெயிப்போம். ஒரு குழந்தை ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறது, தீராத நம்பிக்கை நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நிச்சயம் வெற்றி பெறுவேன். ஒருத்தர் டான்ஸ் ஸ்கூலில் சேர்றார், நான் நிச்சயம் ஒரு கொரியோகிராஃபராக மாறுவேன் அப்படின்னு தான் நிச்சயம் சேருவார். அந்த மாதிரி குழந்தைகள் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வைங்க, அதே மாதிரி பெரியவர்கள் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வைங்க, அதே மாதிரி வேலையில் நம்பிக்கை வைங்க, தொழிலில் நம்பிக்கை வைங்க, உங்களுடைய விஷனை ரொம்ப ப்ராடாக நீங்கள் பாருங்கள். இது நடக்கும் நடக்காதெல்லாம் நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்க, நிச்சயமாக நடக்கிறதுக்கு இறைவன் வழிகாட்டுவார். இறைவன் மேல நம்பிக்கை வைங்க, அதே மாதிரி உங்கள் பக்தியில் ரொம்ப நம்பிக்கை வைங்க, உங்களின் மேல் நம்பிக்கை வைங்க, யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. இந்த நம்பிக்கை வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உண்டான ஆன்மீக கதை இது, குட்டி கதை, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 29/7/2020 சார்வரி வருஷம், ஆடி மாதம், 14 திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம், 11:01 வரை, பின்பு அனுஷம். இன்றைய திதி தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி மேஷராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு விசாக நட்சத்திரம் 11:01 வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அனுஷ நட்சத்திரம். இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறதா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சரி இன்னைக்கு 12 ராசிகள் ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பத்தி பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை, இன்னைக்கு புதிய விஷயங்கள் கையெழுத்து போடுறது, ஒரு யோசனைகள் இறங்கும் பொழுது சற்று கவனம் என்பது தேவை. தாய் தந்தையர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிட்டு, சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு சில காரியங்களை பண்ணிக்கிறது உங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். லாபங்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். ஆனால் சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையில் நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுற ரொம்ப கவனமாக தேவை. ஏன்னா யதார்த்தமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணவில்லை, அவர்கிட்ட என்ன தப்பு இருக்குது என்ன சரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் முயற்சிகள் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள் கிருத்திய நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யம் ஜாஸ்தி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது மேஷராசி நண்பர்களுக்கு விசேஷம். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்துன்னு இருக்க வாழ்க்கை நல்ல வழியாக கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள், லாபகரமான நாள்னு சொல்லலாம். சில காரியங்கள்லாம் நம்ம எடுத்த உடனே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருக்கும். 11:01 வரைக்கும் ரொம்ப அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கும் அதே மாதிரி தனக்கு உண்டானதாகவும், தன் குடும்பத்திற்கு யாருக்காவது ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்தால் கூட சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கு. பிறர் மூலமாக சில காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி பார்த்துட்டோம்னா மனைவியின் வழியில் அல்லது சகோதர சகோதரியின் வழியில் சில நல்ல காரியங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேர்களை, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். வேலை வாய்ப்பில் பிறர் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரெஃபரன்ஸ் மூலமாக இந்த இடத்துல வேலை இருக்குது, அந்த இடத்துல வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சு பிறகு சொந்த பந்தத்திலிருந்து
அதே மாதிரி திருமணத்துக்கு பார்க்குற வாளுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாணம் போன்ற நல்ல விஷயங்களுக்கு நாள் குறிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் எடுத்துப்பில் சிலப்பட்ட தடங்களான காரியத்தையும் திருப்பி முயற்சி பண்ணி அதில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். டீச்சராக இருந்துட்டு இருக்கிறவா, ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு. மேலும் மேலும் நிறைய நபர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிரம்பம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடாராஸ் என்பவர்களே, சொந்த பந்தங்கள் சம்பந்தமான இன்னைக்கு சில யாருக்காவது உதவி அப்படின்னா சட்டுன்னு நீங்கள் போய் உதவி செய்வீர்கள். சில வரவுகள் உண்டு, சில செலவுகள் உண்டு. யதார்த்தமாக சில செலவுகள் ஏற்படும் போது சரி, இதுக்குண்டான வரவுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சி எடுப்பில் இடமாற்றம் பண்ணும்பொழுது கவனம் என்பது தேவை. அது வீடமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவாளுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மனசில் நம்ம இத்தனை நாள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருப்பான், இனிமேல் ஒரு பெரிய நம்பிக்கை கூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். என்றைக்குமே பார்த்துட்டுன்னா மன உறுதியும் மன நம்பிக்கையும் இருந்ததுன்னா நிச்சயமாக எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவோம். அது உண்மையும்தான். மனதை தைரியமாக வைத்து கொள்றதுக்குண்டான வழிபாடு தெய்வ வழிபாடு, அதே சமயத்தில் அதற்குண்டான சிந்தனைகள் தான் நிறையா பண்ணுவேன். இன்றைய தினத்தில் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் மோட்டிவேஷனலான சில விஷயங்கள் எடுத்து பார்ப்பேன். அது உங்களுக்கு ஒரு பெரிய உறுதிப்பாடாக இருக்கும். இன்றைய தினத்தில் கடக ராசி அன்பர்களுக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில நேரம் ஏற்படக்கூடிய யதார்த்தமான கவலை, அந்த கவலையை நினச்சி நிறைய சிந்திக்க வேண்டாம். ஏன்னா சில நேரங்கள் பார்த்துட்டுனா அந்த கவலைப்படும் பொழுது 1, 10 ஆகும், 10, 14 ஆகும். அதனால் நீங்கள் கவலையில் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். யதார்த்தமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இடம் பொருள் வீடு மனைகள் வாங்கினங்கள் வாங்கிறதுக்குனால யோகங்கள் கூடக்கூடியதாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம், ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம், அதுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன், அதாவது முன்னாடியே ப்ரிப்ரேஷன் பண்ணி அதுக்குண்டான செயல்பாடுகள் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தடுமாற்றங்கள் இருக்காது. அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய வேலைகள் புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விடாமுயற்சியின் மூலமாக நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் நிச்சயம் வெற்றி பெறும். பல பேர் பல விதத்தில் உங்களை பேசுவாள், கவலையே பட வேண்டாம், நீங்கள் பண்ணக்கூடிய காரியத்தை திருப்பி திருப்பி செய்யுங்க, நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுன்னா அந்த கோட்பாடுலேருந்து நீங்கள் மாறவே மாட்டேன். சில பேர் பார்த்துட்டேன்னா என்னடா இப்படி இருந்துன்னு இருக்கா, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது, இது இப்படி தானா அந்த இடத்துலனா அந்த இடத்துல வைக்கிறது, இது அந்த இடத்துல மாறி வச்சா கோவப்படுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோவத்தை அறவே தவிர்த்துக்கிறதுன்னு. ஏன்னா யதார்த்தமாக இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஆனால் ரொம்ப கோவப்பட்டோம்னா அந்த கோவப்புக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும்னு சொல்லுவாள். அதே மாதிரி வரக்கூடிய பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. நீங்கள் யாருக்காக கடன் கொடுக்கணும், கூப்பிட்ட வாட்ட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப உங்களை எதிர்த்து பேசின வாட்ட உட்காந்து பேசி இப்படி கிடையாது நான் உங்களை அப்படி நினைக்கல அந்த மாதிரி யதார்த்தமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கா கூட நல்லபடியாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைக்கி பலவிதமான யோசனைகள் மனசில் தோணும், இதை செய்யலாமா வேண்டாமா, பல பேர் வேண்டாம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்வீர்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுதான் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவ வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேர்களே, சில விஷயங்கள் எடுத்துட்டோம் பண்ணிவிட்டோம், ஆனால் சில பயங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பதறாத காரியம் சிதறாடுன்னு சொல்லுவாள். ஸோ யதார்த்தமாக பயம் இருக்கா, அதில் என்ன பாயிண்ட்டுங்கிறது யோசிக்க ஆரம்பிக்கும், அதுக்கு முன்னும் பின்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை பண்ணி பாருங்கள். நிச்சயம் அதில் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சில தப்பான சிந்தனை, அதாவது இதில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை தப்பாக யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது தப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும். அதனால் கவலையப்படாதீங்க, நல்ல தெளிவான சிந்தனைகளை மனசில் கொண்டு வந்தீங்கன்னா அந்த தெளிவான சிந்தனை உங்களை அடுத்த 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 நிலைகளுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறும்பொழுது அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. பண சம்பந்தமான விஷயங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது திருப்பி கொடுப்பாளா மாட்டாளா, நம்ம கொடுக்கலாமா, இது மற்றவாளுடைய பணத்தை எடுத்து செலவு பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களில் பணத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 7 நிறம் அஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா ஆதாயத்தோடு செயல்படக்கூடிய அற்புதமான தினம். பிறருக்கு நம்ம நிறைய எடுத்து சொல்லுவோம், நமக்குன்னு வரும்போது பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பேர். அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்து எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் நேரம் ஏற்பட்ட சண்டைகள் கொஞ்சம் நேரத்தில் சந்தோஷமாக அன்பாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். நிறையா கற்றுக்கணும் 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 கற்றுக்கணுங்கிற எண்ணங்கள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் செயல்படுறது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9
நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் வெற்றி பெறும் வழிபாடு. தனுராசி என்பவர்களே செல்வங்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நிறைய உழைப்பு உழைப்பு இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். சும்மா நம்ம வந்து பலாபலன்கள் பார்த்துட்டு அந்த பலாபலன்கள் நடக்கலையே அப்படிங்கிற நினைக்கவே கூடாது. அந்த பலாபலனுக்கு ஏற்றாப்படி செயல்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் விடாமுயற்சி நிச்சயம் உழைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பல நம்பிக்கைகள் உண்டு, ஆனாலும் அதற்குண்டான செயல்பாடுகளோடு சேர்ந்து பண்ணோம்னா அது நிறைய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது அவள் என்ன இப்படி பேசிவிட்டா அப்படி பேசிட்டான்னு யாராவது வந்து சொல்லும்போது உண்மையாக பேசினாளா அப்படின்னு பார்த்து யோசிச்சல்னா உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் யார் சொல்கிறது யதார்த்தமாக நம்பாதீங்க. தனுராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்ற ஸ்போர்ட்ஸ் டான்ஸ் சம்பந்தமான நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரராசி என்பவர்களே நிறைய காரியங்கள் பார்த்துட்டேன்னா சில விஷயங்கள் மனசில் வச்சு 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 வச்சுருந்தோம்னா அது டக்குன்னு ஒரு நாள் வெடிச்சிடும். அதனால் முடிந்த வரைக்கும் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை யதார்த்தமாக விட்டுருங்க. ரொம்ப கோவப்படாதீங்க. அந்த கோபம் நிச்சயம் அவளுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவாளுக்கும் உபாதைகள் உங்களுக்கும் உபாதைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மகரராசி ஒரு வேலையை கொடுத்துட்டு ரொம்ப செவனே செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது உங்கள் முன்னாடி பேசிவிட்டா உங்கள் முன்னாடி சொல்லிவிட்டாலும்னா அதை பற்றி நீங்கள் வருத்தமே பட மாட்டலாம். பின்னாடி போய் உங்களை பற்றி பேசுகிறதோ இல்லை அதை பற்றி நீங்கள் கேட்குறதோ இருந்தது அப்படின்னு சொன்னால் இது மனதார யதார்த்தமாக வருத்தப்படுவேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில காரியம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். எழுத்து வேலைகள் அதுமாதிரி பேங்க் சம்மந்தமான விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவேன். சேவிங்ஸ் பண்ணணும், நமக்குன்னு சேர்த்து வச்சுக்கணும், நம்ம குழந்தைகளுக்குன்னு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். விடாமுயற்சி வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பவர்களே நன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். சில விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ணி பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். சில பல காரியங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்த விஷயங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். சில இது தோல்வி. ஸோ இது எப்பவுமே நடக்கக்கூடியது தான். அதனால் தோல்வியை நினச்சி வருத்தமே படாதீங்க. அதே மாதிரி வேலை ஆட்கள்கிட்ட மற்றவங்ககிட்ட யதார்த்தமாக பேசுறது, சில முக்கியமான ரகசியங்களை சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வ பக்தி உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு கிண்டல் கேள்வி எதிர்த்து பேசினாலும் அவங்கக்கிட்ட தள்ளி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மத்தியான வேலைகளில் சில பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அது மாதிரி இடம் பொருள் வீடு மணி வாகனங்கள் பணம் சேமிப்பு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பவர்களே சுகமான நாள், எடுத்த காரியங்கள் அற்புதமான கப்பாப்பா. 2-3 நாளாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்தது. மனசில் ஒரு தைரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கு. நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயத்தை நம்ம நேரத்தை ஒதுக்கி கடைபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுவேன். நிச்சயமாக அது கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். சில முடிவுகள் எடுக்கும்போது மற்றவாளுக்கு பாதகம் இல்லாத முடிவுகளாக எடுத்தல்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இறைவனுடைய வழிபாட்டில் மேலும் 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 உங்களுக்குள்ள தியான சக்தியும் ஆன்மீக சக்தியும் பெருகிட்டேனா உங்களுக்கு பெரிய மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். 10 பேர் 10 விதமாக பேசுவாள், பேசுகிறவா பேசின்றிருப்பா. அது நல்ல விதமாக பேசினாலும் சரி, எதிர்வதமையாக பேசினாலும் சரி, உங்களுடைய கடமைகள் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 5, நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரதேசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கம்பீரமாக தோன்றக்கூடிய இறைவன், அதாவது வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். ஆமாம், அதாவது இறைவன் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இறைவனுடைய அஸ்திரங்கள், அதாவது வேலாகட்டும் சரி, திருசூலம் ஆகட்டும் சரி, அது மாதிரி சங்கு சக்கரம் ஆகட்டும் சரி, நம்மளுக்கு எத்தனையோ மன கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நம்ம அந்த மன கஷ்டத்தை யார்கிட்ட நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இறைவன்கிட்ட தான் சொல்லுவோம். அப்பேற்பட்ட இறைவனுடைய நாமங்களை மனதார வேண்டது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நீங்கள் ஆற்றுல பகவத்கீதையோ அல்லது திருக்குறள் அல்லது பார்த்துட்டோம்னா சுவாமியினுடைய இந்த அமுத மொழிகள், மகாபெரிவாளுடைய அந்த தர்மசாஸ்திரம் புஸ்தகம், இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா வேண்டி அந்த புஸ்தகத்தில் ஒரு பகுதியை எடுத்து அந்த மந்திரத்தையும் அதுக்குண்டான அர்த்தத்தையும் படித்து பாருங்க. உங்கள் மனசில் என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை போக்கும். ஆக இன்றைக்கி வந்து பார்த்துட்டோம்னா, மனதை திடப்படுத்துறதுக்கு இறைவனுடைய நாமம், அதாவது வேல் நாமம், இறைவனுடைய அஸ்திர நாமம், இறைவனுடைய நாமங்களை சொல்கிறது,
அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இறைவனுடைய புஸ்தகம் நான் பகவத்கீதை மாதிரி புராண புஸ்தகங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆருடமாக எடுத்து பார்க்கறது இதெல்லாம் பார்த்துட்டோம்னா மனசில் ஒரு திடகாத்திரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம எப்போ சோர்வு ஏற்பட்டாலும் இந்த மந்திரத்தை சொல்கிறது உண்மையான பலன்களையும் மனதில் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் நான் இன்றைக்கி சொன்னேன், வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிற நாமம். இந்த மாதிரி நாமம் நம்மளுக்குள்ள உறுதியை கொடுக்கும், இந்த மாதிரி நாமம் நம்மளுக்குள்ள ஒரு ஆறுதலை கொடுக்கும், இந்த மாதிரி ஒரு நாமம் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். எப்பவுமே நான் நிகழ்ச்சியில் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க, அதாவது உழைப்பு 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 இது ரொம்ப முக்கியம், முயற்சி ரொம்ப முக்கியம், அதே மாதிரி விடாமுயற்சி அதை விட முக்கியம். நம்ம இதை பண்ணிட்டோம், நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டோம், தானாக எல்லாம் நடக்கும் அது நிச்சயம் நான் சொல்லவே கிடையாது. இது அத்தனையும் முயற்சி எடுத்து கூட இந்த ஜபத்தை பண்ணால் இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறது. ஆக விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், எல்லாம் இறைவன் செயல். நம்ம செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவனால் இயக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட இயக்கத்தில் நம்ம செவ்வனே செய்கிறதுக்கு இந்த சிந்தனைகள், இந்த மந்திரம், இது போன்ற ஆருடங்கள் நமக்கு நிறைய உதவிகள் செய்கின்ற இன்றைக்கி ஆன்மீக தகவலில் மனதை திடப்படுத்தக்கூடிய, மனதிற்கு கவலை இருக்கும் பொழுது நாம் நினைக்கக்கூடியதும் சொல்லக்கூடிய மந்திரமும், அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அற்புத செய்திகளும் இது போன்ற விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பயஸ்தம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு சொல்ல, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலார்த்த மகேஷ்வர். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.